الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال نبينا مصطفى صلى الله عليه وآله وسلم قال الله الصيام لي وأنا أجزي به أو كما قال صلى الله عليه وآله وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்தமுன் நபியின் நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சங்கையான மகத்தான ஒவ்வொரு சுன்னாக்களையும் வாழ்க்கையில் அணுவணுவாக பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபஅ தாபிஈங்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமான சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அதை பிறந்ததில் இருந்து மன்னரையை சந்திக்கின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ஃபர்து செய்தால் 70 ஃபர்துடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, நரகத்துடைய வாயல் மூடப்பட்டு சுவனத்துடைய வாயில் திறக்கப்பட்டு அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை பெற்றுத்தரக்கூடிய, நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் மனிதர்களை நான் வழி கெடுப்பேன் என்று சபதம் விட்ட ஷைத்தானை விலங்கிடப்பட்டு ஒரு உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற, அல்லாஹுடைய தூதருக்கு மக்காவுடைய வெற்றியை கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை தக்வாவை உண்டாக்கி தரக்கூடிய, ரையான் என்ற சுவனத்துடைய வாயலால் நுழைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை அதிகமாக உண்டாக்கக்கூடிய
ஒரு சங்கை மிக்க இந்த புனித ரமலான் மாதத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அடையக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த கண்ணியமான சங்கியான ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் நோன்பு பிடித்தவர்களாக இந்த இடத்தில் அமைந்திருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த மூன்றாவது நோன்பை எப்படி நாங்க உடல் ஆரோக்கியத்தோட நல்ல முறையில பிடித்து இபாதத்துகள் செய்தோமோ, இதே போன்று மீதமுள்ள 27-26 நோன்பையும் தொடர்ச்சியாக எந்தவித சடைவும் இல்லாமல் தொடராக பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்களை போன்று கிடையாது. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஹிபத்தாக, கிஃப்டாக, ஒரு வெகுமதியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏனைய காலத்திலும் தொழுகிறோம், ஏனைய காலத்தில் குர்ஆன் ஓதுறோம், ஏனைய காலத்தில் தர்மம் செய்கிறோம், ஏனைய காலத்தில் எல்லா இபாதத்துகளையும் செய்கிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் இபாத செய்வதற்கும் ஏனைய காலத்தில் இபாத செய்வதற்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தை, பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முடியுமான அளவுக்கு இந்த குதுபாவை மனதுல, அதாவது மரணமிட்டு பேசப்படக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னா, ஏனைய மாதங்கள்ல ஒருவர் அமல் செய்யும் போது ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான். ஒருவர் குர்ஆன் ஓதும் போது அவருக்கு இத்தனை நன்மை கிடைக்கும், ஒருவர் ஃபர்மான தொழுகையை தொழும் போது அதற்கு இப்படி நன்மை கிடைக்கும், தர்மம் கொடுத்தால், இந்த ஜிக்ரை ஓதினால், இந்த சலவாத்தை சொன்னால் உங்களுக்கு இப்படி நன்மை கிடைக்கும் என்று நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு, நாம் பிடிக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய இந்த பொருளான நோன்புக்கு எங்கேயும் நன்மை சொல்லப்படல, எந்த ஒரு ஹதீஸ்லையும் நன்மை சொல்லப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் கூட இந்த நோன்புக்கு இந்த மலையை போல நன்மை கிடைக்கும் என்று எங்கேயும் சொன்னதும் கிடையாது. ஏனென்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லா அமலுக்கும் நன்மைகள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போன்று நோன்புக்கு நன்மை நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. ஏனென்று சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான், எனக்குரியது நோன்பு, எனக்குரியது, அந்த நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன். சுபஹானல்லாஹ், இந்த நோன்புக்கு கூலி தர பொறுப்பை எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். ஆனா அந்த அமலுடைய நன்மைகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, நோன்புடைய நன்மை நிர்ணயம் செய்யப்படல. இப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூலி தாரதாக இருந்தால், அல்லாவே கூலியாக மாறுவதாக இருந்தால், இந்த நோன்பு நானும் நீங்களும் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தா சரி வருமா? இந்த நோன்பு நாங்க வலிமையாக பிடிக்கக்கூடிய நோன்பை போல இருந்தா இந்த கூலி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. இந்த நோன்பு அல்லாஹுடைய தூதர் பிடித்த நோன்பை போன்று ஆகாத வரைக்கும் இந்த நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நோன்பு அல்லாஹுடைய தூதர் பிடித்ததை போன்று அல்லாஹுடைய தூதர் இந்த ரமலானுடைய காலத்தை எப்படி செலவழித்தார்களோ, அப்படி நானும் நீங்களும் செலவழிக்காத வரைக்கும் இந்த கூலியை நாங்கள் யாரும் அல்லாஹிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிட்டத்தட்ட இந்த 5 லட்சம் ஹதீஸ்கள்ல, ஸஹீஹ் ஹதீஸ்கள்ல தேடி பார்த்தா, அல்லாஹுடைய தூதர் ரமலானுடைய காலத்துல 7 அமல தொடராக செஞ்சிருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்துல மலைகளை போன்ற அல்லாஹுடைய தூதர் அமல்கள் செய்யல, சுருக்கமாக 7 அமல செஞ்சிருக்கிறாங்க. இந்த 7 அமலும் எங்கட ரமலான்ல, எங்கட நோன்புல வராத வரைக்கும் இந்த நன்மையை நாங்க பெற்றுக் கொள்ள முடியாது. முதலாவது அமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதத்தன், இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஆனா கவலையான விஷயம், இந்த ரமலானுடைய காலத்துல நோய், அதாவது மார்க்கம் யார நோன்பை விடணும் என்று அனுமதித்திருக்கிறதோ அவர்கள் கூட நோன்பு பிடிக்கிறார்கள். ஆனா எந்த காரணமும் இல்லாம நிறைய மக்கள், நிறைய வாலிபர்கள் நோன்ப சர்வ சாதாரணமாக விட்டு விடுவதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மக்களை பார்த்து, அந்த வாலிபர்களை பார்த்து நான் சொல்றேன், அல்லாஹ் எல்லோரையும் மன்னிக்கோடும். அல்லாஹுடைய தூதருடைய சாபத்தில இருந்தும், ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாபத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. யார் ரமலான் மாதத்தை வீணாக்குவார்களோ
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் போதே பதுவா செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய நாசம் அவர்கள் மீது உண்டாகட்டும். ஏனென்றால் சாதாரணமான மாதம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்துல நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நாங்கள் சொல்லலாம், நாங்கள் எல்லோரும் நோன்பு நோட்டி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்நிய மக்களும் நோன்பு நோக்குறாங்க, அந்நிய சகோதரர்களும் நோன்பு நோக்குறாங்க. நோன்பு பிடிப்பது லேசி, அது கஷ்டமான ஒரு அமல் கிடையாது. சில மக்கள் 12 மணித்தியால ஒரு பிளட் டெஸ்ட் கொடுப்பதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, சிலர்கள் டயட் செய்வதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இது நோன்பு பிடிப்பது பெரிய ஒரு சாதனை அல்ல, ஆனா இந்த நோன்பை பாதுகாக்கிறது தான் பெரிய ஒரு சாதனை. பிடித்த நோன்பை பாதுகாக்கிறது அஸ்ஸியாமு ஜுன்னா. நோன்பு என்பது பாவத்தில இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். இந்த நோன்பு எப்படி பாதுகாக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முதலாவது ரெண்டு பாவம் யாரிடத்துல இருக்குமோ, அவர் சஹர் செய்தாலும் அவர் தாகித்திருந்தாலும் அவர் பசித்திருந்தாலும் அந்த நோன்புக்கு எந்த கூலியும் கிடையாது, அந்த நோன்பு அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நாங்க நினைக்கிறது தெரியாம சாப்பிட்டுட்டோம், ஏதாவது குடிச்சா நோன்பு பாத்தில் ஆகும் என்று தெரிஞ்ச நாங்க, இந்த பாவங்கள் இருந்தா நோன்பு பாத்தில் ஆகும் என்பதாங்க இன்னும் விளங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வாயால தீய பேச்சுக்கள் வருமோ, ரமலான் ஏனைய காலங்களில் பேசினதே கூடாது, ஆனா ரமலானுடைய காலத்துல ஒருவருடைய நாவால தீய பேச்சு வெளியாகி தந்து சொன்னா அவருடைய நோன்பு பாத்தில் ஆகிடும். ரெண்டாவது, தீய செயல் யாரு செய்வார்களோ, ரமலானுடைய காலத்துல சிலர்கள் டைம போக்குவதற்காக கேம்ல நேரங்களை கழிக்கிறோம், இதுவும் ஒரு தீய செயல். சிலர்கள் அதாவது வீடியோக்களையும் அதாவது பாடல்களையும் கேட்டு எப்படியாவது இந்த டைம் போக்கணும் என்று தெளிவாக மார்க்கம் சொல்லுது, அவருடைய நோன்பு பாத்தில். பெருமையாக சொல்லல, நான் 30 நோன்பை பிடிச்சிருக்கிறேன் என்று, ஆனா அல்லாஹ் இடத்துல அவர் நோன்பு பிடிக்கல. மார்க்கத்துடைய அடிப்படையில் அவருடைய நோன்பு கபூல் இல்ல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீய பேச்சுக்களும் தீய செயல் யாரிடத்தில் இருக்குமோ அவருடைய நோன்புல எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு பக்கம் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார அழகாக செய்வாங்க. இஃப்தார நல்ல முறையில அழகாக பார்ப்பதற்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு அமைப்புல வைத்திருப்பாங்க. ஆனா நிறைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்றா, சஹர் செய்யறது கிடையாது. நான் நைட் சாப்பிட்ட சுபோ கிளம்பும் போது நீயத்தை வச்சேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபின் ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. ஸஹருடைய சாப்பாடுல அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான். எங்களுக்கு விளங்குவதை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெளிவாக விளங்கும். அவர்கள் நினைத்திருந்தால் இரவு சாப்பிட்ட சாப்பாடோடைய, அந்த காலத்துல வறுமையுடைய காலம், இரவு சாப்பாடோடைய சஹரையும் செஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வேதக்காரர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்கள் சஹர் செய்ய மாட்டார்கள், நாங்க சஹர் செய்வோம். குறைஞ்சது 3 பேரீத்த பழம், 3 ஈச்ச பழத்தையாவது சாப்பிட்டு நாங்க சஹர் செய்யணும். நாங்க பட்டி நோம்பு என்று சொல்றது மார்க்கத்துல எங்கேயும் கிடையாது. சிலர்கள் அதை பெருமையாக சொல்றது, நான் இன்றைக்கு பட்டி நோம்பு பிடிச்சிருக்கிறேன். அப்படி என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செஞ்சு நோம்பு பிடிச்சிருக்கிறாரு, அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நோன்பு பிடிச்சிருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, இந்த நோன்புல அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நாங்க முழுமையான அளவுக்கு பின்பற்றக்கூடிய மக்களாக மாறணும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோன்பு பிடிக்கும் போது எல்லோரும் நோன்பு பிடிக்கிறாங்க, நானும் நோன்பு பிடிக்கிறேன் என்ற நியத்தோடு அல்ல. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். ரெண்டு குவாலிட்டி இருக்கும் நோன்பு பிடிக்கும் போது, ரெண்டு நியத் இருக்கணும். முதலாவது ஈமான், நம்பிக்கை. யா அல்லாஹ், இந்த நோன்பு உனக்காக பிடிக்கிறேன், நீ நன்மையை தருவாய் என்ற எதிர்பார்ப்போடு நோன்பு பிடிக்கிறேன். இந்த ரெண்டோட யாரு நியத்தை வைத்து நோன்பு பிடிப்பாங்களோ, கண்ணியமானவர்களே, நவைத்து சோமகதின சொல்லாட்டி நோன்பு பாத்திராகும் என்று பயப்படுறோம், ஆனா இந்த ரெண்டு குவாலிட்டியும் இல்லாம நோன்பு பிடிச்சா அந்த நோன்புல எந்த பலனும் இல்ல. மன் சோம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோட பிடிக்கணும். இரண்டாவது, நன்மையை எதிர்பார்த்து பிடிக்கணும். அப்படி பிடித்தால் எங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக பெருமதியான கிஃப்ட், எங்களுடைய முந்தைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அதே போன்று கண்ணியமானவர்கள், இந்த ரமலான் இந்த நோன்பு எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி கிஃப்ட் என்னென்றா, தக்குவாவை உண்டாக்கும், தக்குவாவை ஏற்படுத்தும். கண்ணியமான சகோதர, தக்குவா என்று சொல்றது அது வெறுமனே சூரத்துல அழகாக உடுத்து எங்களோட உடலை சில நேரங்களில் சிலர்கள் தொழும் போது நடுங்கி கொண்டு தொழுவாங்க, இதற்கு பேர் அல்ல தக்குவா. தக்குவா என்று சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்குவா ஹவுனா யுஷீரு இலா சத்ரிகி ஸலாஸ மர்ரத்.
தக்குவா என்பது உள்ளத்திலிருந்து வெளியாகணும். எந்த சந்தர்ப்பத்துல சாதாரணமாக ஒரு ஒரு கேமரா ஒரு சிசிடிவி இருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க ஒரு தவறு செய்ய பயப்படுறோம். அந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் வரும் போது கையில் இருக்கக்கூடிய கோல் இப்ப நாங்க எங்களோட முதுகுக்கு பின்னால வச்சு கொள்றோம். இது மாதிரிதான் தக்குவா. மற்றவர்களை கண்டு எங்கட பாவத்தை மறைக்கிறோமோ இதே போல அல்லாஹுவை கண்டு எங்கட பாவத்தை மறைக்கும். அல்லாஹுவை கண்டு எங்கட பாவத்தை மறைக்கணும். அல்லாஹுக்கு முன்னால் பாவம் செய்ய வெட்கப்படணும். அல்லாஹுக்கு முன்னால் ஒரு தவறு செய்வதற்கு நாங்க வெட்கப்படணும். எப்படி ஒரு சிசிடிவிக்கு பயம் இருக்குதோ இன்னைக்கு அல்லாஹுக்கு அந்த பயம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு பாவத்தை சர்வ சாதாரணமா செய்யறோம். இப்ப கண்ணியமான சகோதரர்கள், இந்த தக்குவாவை உண்டாக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இரண்டாவது அமல் கியாம். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ரமலானுடைய மாதத்தில நன்மை எதிர்பார்த்து ஈமானோட இரவ ஹயாத்தாக்குவாரோ, நின்று வணங்குவாரோ, அவருடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பான். ஹதீஸ்ல எங்கேயும் வரல தொழும் போது டைமை பார்த்து தொழணும். ஹதீஸ்ல எங்கேயும் வரல அவசரமாக தொழுது முடிக்கணும். குறிப்பிட்ட நேரம் சிலர்கள் பார்க்கறது உங்களோட மஸ்ஜிதுல எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறது, உங்களோட கொஞ்சம் நேரம் கூட இங்க சரி வராது. எந்த மஸ்ஜிதுல குயிக்காக அவசரமாக இந்தோனேசியால போல தொழுவிப்பாங்களோ அந்த மஸ்ஜித தேடி போறோம். ஏன் அவசரமா இங்க ரமலான அல்லாஹ் தந்ததே இரவ ஹயாத்தாக்க, ரமலான அல்லாஹ் தந்ததே இரவ இரவ மௌத்தாக்க அல்ல, இரவ ஹயாத்தாக்க. மன் காம, இரவ யாரு ஹயாத்தாக்குவார்களோ, நின்று வணங்குவார்களோ. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க எங்க மகளுக்கு மகனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுப்பதற்கு ஒரு ஸ்கூலுக்கு முன்னால கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம், ஒரு விசா எடுப்பதற்கு ஒரு ஒரு எம்பஸுக்கு முன்னால கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் இந்த கால நிறுத்தி வைக்கலும் என்றா, ஏன் எங்க படைச்ச ரப்புக்கு முன்னால இந்த கால தொழுகையில வைக்கலா, தொழுகையில வைக்கலா? சிலர்கள் ஒவ்வொரு தக்பீர்லையும் கிளாக்க பாக்குறது நீட்டி தொழுவிக்கிறாரு, குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்துக்குள்ள முடிக்கிறது. ஆனா நாங்க அவசரமாக முடிக்கணும் என்ற நீயத்தோடு அல்ல, இந்த தொழுகை மூலமாக நன்மை கிடைக்கணும். ஏன் கால் நாளைக்கு மறுமேல அல்லாஹ்க்கு முன்னால சாட்சி சொல்லணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு நல்லார்களே, இந்த கால நாங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கால், நாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுத்தான் கால் வீங்கிருக்கும், ஆனா அல்லாஹுடைய தூதருடைய கால் இரவுல தொழுவதற்கு நின்றா வீங்கிவிடும். கிட்டத்தட்ட 6 ஜுசுகள் ஒரு ரக்காத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ரமலானுடைய காலத்துல கால் வீங்கும். அல்லாஹுடைய தூதருடைய ஆயிஷா அம்மா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏன் நீங்க உங்களை இப்படி கஷ்டப்படுத்திக் கொள்ளணும்? இல்ல இல்ல, ஏன் ரப்புக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க கூடாதா? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்தது. இந்த ரமலானுடைய மாதத்துல முடியுமான அளவுக்கு நாங்க இரவு ஹயாத்தாக்கணும். மிக அன்பாக இரக்கமாக கேட்கிறேன், மிக பணிவாக கேட்கிறேன், ரமலானுடைய காலத்துல இந்த இரவு மௌத்தாக்கிடுவானம், ரமலானுடைய காலத்துல இரவு வீணாக்கவானம். நிறைய பேரை பார்க்கிறோம் ஹோட்டல்ஸ்க்கு முன்னால் இருந்து கொண்டு ஒரு ஒரு டீ கப்பை வச்சு கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் குடிக்கிறாங்க. ஒரு டீ கப் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பலாய் முசீபத்துகளையும் பேசி அன்றைய நாள் செஞ்ச அமலையும் வீணாக்கி. கண்ணியமான சகோதரர், ரமலான நாங்க பள்ளியோடையும் வீட்டோடையும் ஒதுக்கிடுவோம், பஜாருக்கு போவோம், கிடைக்கிற நேரங்கள்ல பள்ளியோட தொடர்பாகுவோம். இரவுல தராவீஹ் தொழுதுட்டா இரவு நாங்க முடியுமான அளவுக்கு வீட்டோட ஆக்கிக் கொள்வோம், முடியுமான அளவுக்கு வீட்டுல இரவு ஹயாத்தாக்குவோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்துல செய்த இன்னும் மிகப்பெரிய ஒரு அமல் தான் சதகா. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு இரவுலையும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக வரும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை காற்றை போன்று, மலை காற்றை போன்று தர்மம் செய்வார்கள், சதக்கா கொடுப்பார்கள். ஆனா அன்பாக இரக்கமாக சொல்றேன், சதக்கா நீங்க ஊருக்கெல்லாம் கொடுங்க வானம் என்றல்ல, குடும்பத்தை மறந்து ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுக்க வானம். ஊருக்கெல்லாம் கொடுத்து மஸ்ஜிதுக்கெல்லாம் தர்மம் கொடுத்து குடும்பத்தை மறந்து கொடுக்கறதாக இருந்தா மஸ்ஜிதுக்கு தர்மம் கொடுக்க வானம், ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுக்க வானம். உங்களோட குடும்பத்துக்கு முதலாவது இடத்தை கொடுங்க. 10 பேருக்கு நீங்க 10 அரிசி பேக்க கொடுக்குறீங்க என்று சொன்னா அந்த அரிசிக்கு முதலாவது தகுதி குடும்பத்துல உள்ளவங்க. குடும்பத்துல உள்ளவங்க பசியில இருக்கும் போது
எங்களோட தாயுடைய சொந்தக்காரர்கள், தந்தையுடைய சொந்தக்காரர்கள், எங்களோட நெருங்கிய உறவுகள் பசியில துடிக்கும் போதே ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்து எந்த ஃபாயிதாவும் கிடையாது. ஆனா நீங்க முதலாவது அதை பார்த்தீங்க என்று சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு விதமான நன்மையை தருவான், உறவை சேர்ந்த நன்மையும் தர்மம் கொடுத்த நன்மையும். அதே போல கண்ணியமானவர்களே, ரெண்டு வகையான தர்மம் இருக்குது நோன்புல. முதலாவது பணம் கொடுக்கிறது, இது சதக்கா. ஏதாவது ஒரு பணத்தை, ஏதாவது ஒரு சதக்காவை கொடுத்துட்டு வாருது, பொருளை கொடுத்துட்டு வாருது. இன்னும் ஒரு சதக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல சொல்லி தந்தாங்க, முஃப்திர் இஃப்தார், ஒரு நோன்பாலிய நோன்பு திறக்க வைக்கிறது. ஒரு நோன்பாலிய ரமலானுடைய காலத்துல எங்கட செலவுல பெரிய ஏற்பாடு இல்லாட்டி ஒரு மூன்று பேரிச்ச பழத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறது. இது ரமலான்ல நாங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல். முடியும் என்று சொன்னா 30 நாள்ல ஒவ்வொரு நாள், முடியாவிட்டால் நிறைய மக்கள் மஸ்ஜிதுகளுக்கு நாங்க டொனேட் பண்ணிருக்கிறோம், இஃப்தார் திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல முடியுமான அளவுக்கு என்னோட வீடுகள்ல உறவுகளை அழைச்சி ஒரு நாள் அல்லது ஒவ்வொரு நாள் முடியாதா 10 நோன்புக்கு ஒருமுறை இல்லையா 15 நோன்புக்கு ஒருமுறை ஒருமுறையாவது அழைச்சி எங்களோட வீட்டுல நோன்பு திறக்க வைப்போம். எங்களோட உறவுகளை, தெரிஞ்சவங்க, கஷ்டமானவர்களை அழைத்து ஒரு இஃப்தார செய்ய வைப்போம். இதற்கு கிடைக்கக்கூடிய பலன், அன்றைய நாள் அவர் என்னென்ன அமலெல்லாம் செய்தாரோ அந்த முழுமையான நன்மையை அல்லாஹ் எமக்கும் தருகிறார். அந்த முழுமையான அமல், சாதாரணமாக மஸ்ஜிதில் நாங்க ஒரு இஃப்தார் செய்வதற்கு ஒரு டொனேட் பண்ணிருக்கிறோம் என்றா கிட்டத்தட்ட 100 பேர் இஃப்தார் செய்யறாங்க என்றா, அந்த 100 பேர் அன்றைய நாள் செஞ்ச அமல், அவங்க தொழுத தொழுக, ஓதின குர்ஆனுடைய நன்மை, செய்த திக்ருடைய நன்மை, அவர்கள் தர்மம் கொடுத்த நன்மை, முழு நன்மையையும் அல்லாஹ் முதலாவது அந்த இஃப்தார் செய்யக்கூடிய, அதாவது ஒவ்வொரு நாளும் யார் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும். எங்களை பெற்றோர்களுடைய பேர்ல கொடுக்கலாம், எங்களை விட்டும் பிரிஞ்ச, எங்களுடைய குடும்பத்தை விட்டும் பிரிந்தவர்களுடைய பேர்ல தர்மம் கொடுக்கலாம். நாங்க முடியுமான அளவுக்கு இந்த அமல்ல எங்களை நாங்க ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல செய்த 4வது அமல் இஃத்திகாஃப். கடைசி 10 நாள் பள்ளியில இஃத்திகாஃப் இருப்பாங்க. மௌத்துக்கு முன்னால, வஃபாத்துக்கு முன்னால 20 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் செய்த 5வது அமல் உம்ரா செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கவலையான விஷயம், இன்றைக்கு எங்களுக்கு காபாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். தவாப் செய்வ போனாலும் ஒருவருக்கு ஒரு முறைத்தான் காபாவை பார்க்க கிடைக்கிறது. அப்படியான ஒரு சூழல்ல நாங்க எல்லோரும் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப கண்ணியமானவர்களே, ரமலான் ஒரு உம்ரா செய்தா அல்லாஹ் தரக்கூடிய நன்மை ஒரு ஹஜ் செய்த நன்மையே தாரான். சிலர்களுடைய வழக்கம் இருக்கும், ரமலானுடைய காலத்துல தொடர்ச்சியாக உம்ரா செய்யற பழக்கம் இருக்கும். ஒருவேளை அதற்காக வேண்டி அவங்க ஒரு வெல்த்த, ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. முடியும் என்று சொன்னா அந்த பணத்தை யாருக்காவது தண்ணி இல்லாத இடத்துல ஒரு கிணற ஏற்படுத்தி கொடுங்க. தண்ணி இல்லாத ஒரு ஊருக்கு ஒரு கிணற தோண்டி கொடுங்க. அந்த உம்ரா உங்களுக்கு செய்ய கிடைக்கலையா, அதை விட பல மடங்கு நன்மை அல்லாஹ் மௌத்து வரைக்கும் உங்களுக்கு தருவார். அந்த பணத்தை வீணாக்கவானம், அந்த பணத்தால ஏழை மக்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் 6வது ரமலானுடைய காலத்துல செஞ்ச அமல் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி துஆலையும் இஸ்திக்ஃபாரிலையும் ஈடுபடுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ரமலான்ல செய்த 6 அமல். 7வது அமல் மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல், அதுதான் கராஅத்துல் குர்ஆன். குர்ஆன் ஓதுறது. ஆனா நாங்களும் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் உள்ள சூராக்களை பங்கு போட்டு வச்சிருக்கிறோம். மௌத்தாகினவருக்கு யாசின், கடை ஓபனுக்கு பக்கரா, கடை பூட்டும் போது ஆயத்துல் குர்சி, இப்படி குர்ஆனுடைய ஒவ்வொரு சூராவையும் பங்கு போட்டு வச்சிருக்கிறோம். அது 40 நாளைக்கு மௌத்தாகினவர்களுக்கு மட்டும்தான் யாசின். அந்த யாசின் கிதாபை வேற எதுக்கும் தொடுறது கிடையாது. மையவாடிக்கு போனா யாசின், வீட்டு ஓப்பன், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, வீட்டுல கிளாஸ் உடையதா, வீட்டுல டிவி தானாக கீழே விழுவுதா, ஏதாவது முசீபத் மாதிரி விளங்கிட்டேன்னு சொன்னா உடனே சூரா பக்ராவை 40 நாளைக்கு தொடர்ச்சியாக ஓதுறது. இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவு தான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன பாருங்க. நான் சென்ற சுபகூடிய பயான்ல கூட சொன்னேன், எங்களுக்கு எல்லாருக்கும் சொந்த மொபைல் இருக்குது, சொந்த வாகனம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஆனா இதுவரைக்கும் சொந்த குர்ஆன் இல்ல, சொந்த குர்ஆன் இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் சொந்த குர்ஆன் கையில வச்சுக்கோங்க. ஒரு பொக்கெட் குர்ஆன வைங்க. மௌத்துக்கு முன்னால மகனுக்கும் மகளுக்கும் தீட குடுக்கிறது போல, வீட்டுடைய சொத்தை குடுக்கிறது போல, பிசினஸ் ஒப்படைக்கிறது போல, மகன் கையில குர்ஆன குடுங்க. மகன், வாப்ப, நான் இந்த குர்ஆன்ல 40-50 குர்ஆன் தமாம் செஞ்சிருக்கிறேன், இதை மகன் நான் உங்களுக்கு ஹதியாவாக தாரேன்,
இது உங்களுக்கு வராசத்தாக அனந்தர சொத்தாக தாரேன். ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு வாப்ப கொடுக்கக்கூடிய அனந்தர சொத்துல ஒன்று தான் குர்ஆன். ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சொத்து குர்ஆன். அதனால ஒவ்வொருவரும் ஒரு சொந்த குர்ஆன கையில வச்சு கொள்வோம், அந்த குர்ஆன்ல தொடர்ச்சியாக ஓதி வருவோம், வீடுகளில் ஓதி வருவோம். அன்பான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலானுடைய ரமலான் அல்லாத காலத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. எல்லா வேலைகளை செய்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்துல இப்படி குர்ஆன் ஓதி இருக்கிறாங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தூங்குவதற்கு முன்னால 14 சூராக்கள் ஓதாம தூங்க மாட்டாங்க. 14 சூராக்கள் ஓதாம தூங்க மாட்டாங்க. சூரா முல், சூரா சஜதா, சூரா இஸ்ரா, சூரா ஜுமர், சூரா ஹதீத், சூரா ஹஷிர், சூரா சஃப், சூரா ஜும்ஆ, சூரா தகாபுன், சூரா ஆலா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், சூரா காஃபிரூன், கிட்டத்தட்ட 382 ஆயத்துகளை ஓதாம அல்லாஹுடைய தூதர் பெட்டுக்கு போகவே மாட்டாங்க. 14 சூராக்களை ஓதிட்டு தான் தூங்க போவாங்க. அது அல்லாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய தமாம பார்த்தா, குர்ஆனுடைய தமாமுடைய அமைப்பு, குர்ஆன் முடிக்கிற அமைப்பு பார்த்தா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 7 ஜுஸுகள் ஓதுவாங்க. குர்ஆன்களை பிரட்டி பாருங்க, மன்சில் இருக்கும், முதலாவது மன்சில், இரண்டாவது மன்சில். இந்த மன்சிலுடைய அர்த்தம் என்னென்றா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் ஒவ்வொரு மன்சிலாக குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. சாதாரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது அண்டு, வாரத்துடைய முதலாவது அண்டு ஃபாத்திஹால இருந்து சூரா நிசா வரைக்கும் 3 சூராக்கள் ஓதுவாங்க, 6.5 ஜுஸு. ரெண்டாவது அண்டு மாஹிதால இருந்து சூரா தௌபா வரைக்கும் 5 சூராக்கள் ஓதுவாங்க. மூணாவது நாள் யூனுஸ்ல இருந்து சூரா நம்ல் வரைக்கும் 7 சூராக்கள் ஓதுவாங்க. நாலாவது நாள் சூரா பனி இஸ்ராயில் இருந்து ஃபுர்கான் வரைக்கும் 9 சூராக்கள் ஓதுவாங்க. ஐந்தாவது நாள் சூரா ஷுஆரா இருந்து யாசின் வரைக்கும் 11 சூராக்கள் ஓதுவாங்க. ஆறாவது நாள் சூரா சாஃபாத்ல இருந்து குஜராத் வரைக்கும் 13 சூராக்கள் ஓதுவாங்க. ஏழாவது நாள் சூரா காஃப்ல இருந்து சூரா நாஸ் வரைக்கும் 66 சூராக்கள் ஓதுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குர்ஆன தமாம் செய்வாங்க. அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலமான ஜிக்ர்கள் என்று எடுத்தா, சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆயத்துல் குர்சி, தஹஜ்ஜத்துக்கு எழும்பும் போது சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 3 வசனங்கள், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன பார்த்தா ஒரு நாளைக்கு 15 ஜுஸு ஓதுவாங்க. ஓதக்கூடிய எல்லா சூராக்களுடைய அமைப்பை ஓதக்கூடிய குர்ஆன்ல எடுத்து பார்த்தா 15 ஜுஸு ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இந்த மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அல்லாஹ்வுக்காக வேண்டி முடியுமான அளவுக்கு குர்ஆன் ஓதுறோம். மொபைல் போன்ல ஓதுறதை ஒதுக்கிக் கொள்வோம். மொபைல்ல குர்ஆன் ஓதுறது நல்ல நான் வானம் என்று சொல்லல, ஆனா ஓதிக்கொண்டிருக்கும் போது டிக்கன்னு ஒரு சத்தம் கேட்கும், வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும், ஓதுறதை நிறுத்திட்டு அதை பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த இடத்துல அதை கட் பண்ணிட்டு. அர்த்தம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுற நோக்கம் நானும் என் ரப்போட பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ரப்போட பேசுறதை விட வாட்ஸ்அப் முக்கியமாகிட்டு, அல்லாஹோட பேசுறதை விட எஃபி முக்கியமாகிட்டு. அதனால போனை ஒதுக்கி வச்சுட்டு முடியுமான அளவுக்கு கையில ஒரு குர்ஆன எடுத்து நாங்க குர்ஆன் ஓதுவோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய காலத்துல குர்ஆன் ஓதுற மாதிரி இரண்டாவது மிக முக்கியமான அமல் ஹிஸ்பு மஜ்லிஸ். ஹிஸ்பு மஜ்லிஸ் எல்லா மஸ்ஜிதுகளையும் மௌத்தாகிட்டு, ஹிஸ்பு மஜ்லிஸ் எல்லா மஸ்ஜிதுகளையும் மௌத்தாகி கொண்டு போகுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல குர்ஆன் ஓதி காண்பிப்பாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன கேட்பாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன ஓதுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன கேட்டு கொண்டிருப்பாங்க. குர்ஆன ஓதுறது சுன்னத்து, குர்ஆன கேட்கிறது வாஜிப். சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். சொல்லித்தான் ஆகும். ஒருவர் சலாம் சொல்லித்தாரா, பதில் சொல்றது வாஜிப். குர்ஆன் ஓதுறது சுன்னா, குர்ஆன சிமா கேட்கிறது ஃபர்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன கேட்டு கொண்டிருப்பாங்க. ரமலான்ல கடைசியில முழு குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு கொண்டிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, வீடுகள்ல ஒரு நாளைக்கு டைனிங் டேபிள்ல நாங்க எல்லோரும் சாப்பாடுக்கு சஹருக்கு உட்கார்றது போல, இஃப்தாருக்கு உட்கார்றது போல, கொஞ்சம் உட்கார்ந்து வாப்ப ஒரு பக்கம் ஓதட்டும், மனைவி கேட்கட்டும், பிள்ளைகள் கேட்கட்டும். பிள்ளைகள் ஓதுறத மாஷா அல்லா வாப்ப கேளுங்க. ஒரு ஒரு நர்சரிக்கு மகன போட்டத்தோட ஒரு ஒரு ரைம்ஸ் பாடுறாருன்ற வாப்பா கண்ணெல்லாம் மேல போட்டு மாஷா சந்தோஷப்படுகிறாரு. அதே மகன் குர்ஆன் ஓதுறத கேட்டு சந்தோஷப்படுங்க.
வீடுகளில் குர்ஆனுடைய சூழலாக குர்ஆனுடைய மாஹோலாக ஆக்குங்க. நிச்சயமாக குர்ஆனை கண்ணியப்படுத்த கூடியவர்களுடைய மௌத்த அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். குர்ஆனோட கூடியவர்களுடைய கடைசி முடிவை அல்லாஹ் ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டான். சில பெண்கள் சொல்லலாம், எங்களுக்கு மாஷா அல்லா ரமலானுடைய காலத்துல கஞ்சி காக்கணும், சோட்டி செய்யணும், நேரம் கிடையாது. எங்களை விட பிஸியான ஆக்கள் தான் சஹாபி பெண்மணிகள். சஹாபி பெண்மணிகள் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் ரமலானுடைய காலத்துல ஃபஜ்ருக்கு பின்னால சூரியன் உதயமாகினத்தோட தூங்கிடுவேன், லுஹருக்கு எழும்பிடுவேன். ஆயிஷா அம்மா எப்படி தூங்குவாங்க, ரமலானுடைய காலத்துல சூரியன் உதயமாகினத்தோட ஃபஜ்ருக்கு பின்னால தூங்கினாங்கன்னா லுஹருடைய அசானுக்கு எழும்புவாங்க. லுஹருக்கு பின்னால குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா சஹர் வரைக்கும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. சஹர் வரைக்கும் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் 60 குர்ஆனை தமாம் செய்வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு முழு குர்ஆனின் தொழுகையில ஓதி முடிப்பாங்க. சலஃபு ஸாலிஹீன்கள் கதாதா ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 10 குர்ஆனை தமாம் செய்வாங்க. அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹ் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், கடைசி 10 ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குர்ஆனை தமாம் செய்வாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வர்களே, நாங்க எத்தனை குர்ஆன் ஓதுறது, நாங்க எத்தனை குர்ஆனை தமாம் செய்யறது என்று முடிவெடுப்போம். அழகான ஒரு சம்பவத்திலே சொல்லி குத்பாவுடைய இறுதிக்கு வருகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன் வாழும் போது எப்படி குர்ஆனை நேசிச்சாங்களோ கண்ணியப்படுத்தினாங்களோ, மௌத்தாகும் போது குர்ஆனோட தான் மௌத்தாகினாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அல்லாஹுடைய தூதருடைய சாச்சாவுடைய மகன். அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் உமிழ்நீரை வாயில வச்சது அல்லாஹுடைய தூதர் தான். இந்த சஹாபி கடைசி காலத்துல ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் குர்ஆனுடைய விரிவுரையாளருக்கெல்லாம் ஒரு ரயீஸாக தலைவராக மிகப்பெரும் ஆலிமாக திகழ்ந்தார். ஆனா இவருடைய மௌத்த நாங்க மறந்துட்டோம். இவருடைய மௌத்த, இந்த சஹாபியுடைய மௌத்த மறந்துட்டோம். தாயிப்புக்கு போன அவங்களோட மக்பரா இருக்குது. இந்த சம்பவத்தை போட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட கடைசி நேரம் குர்ஆனுக்கு ஹிதும செஞ்சு குர்ஆனை ஓதும் போது அழுது அழுது கடைசியில கண் பார்வையும் இல்லாம போயிட்டு கடைசியில கண்ணெல்லாம் அழுத மாக்கு இருக்குது. குர்ஆனை ஓதி கவலையால் அழுததால கடைசி நேரத்தில் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. குர்ஆனுடைய ஹிதுமத்துகளை, குர்ஆனுடைய சேவைகள் அதிகமாக செஞ்சுட்டு மௌத் ஆகிறாங்க. கடைசி நேரத்துல கஃபன் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அவங்களோட ஜனாசாவை பொடிய ஒரு சிறிய ஒரு குருவி பறந்து கொண்டு வந்து அந்த கஃபன் புடவைக்குள்ள நுழையுது. சிறிய ஒரு குருவி கஃபன் புடவைக்குள்ள நுழையுது. உடனே அங்கிருந்து எல்லா சஹாபாக்களும் அந்த குருவிய கஃபனுக்குள்ள தேடுறாங்க. நுழைந்த குருவிய காணல, அந்த பறவை அந்த பேர்டை காணல, தேடி பார்க்கறாங்க காணல. திருப்பி ஜனாதாவை கொண்டு போய் அப்பா சலீல்லா அப்துல்லா அப்பா சலீல்லாவுடைய ஜனாதாவை கொண்டு போய் மக்பரால நல்லடக்கம் செய்யறாங்க. அந்த கஃபனுக்குள்ள இருந்து ஒரு சப்தம் வெளியாகுது, அந்த பொடியிலிருந்து ஒரு ஓசை வெளியாகுது. யா ஐயதுன் நஃப்ஸுல் முத்மைன்னா, ஃபஜ்ருடைய கடைசி வசனம், சூரா ஃபஜ்ருடைய கடைசி ஆயத். யா ஐயதுன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. சுப்ஹானல்லாஹ், கடைசியில வெளியாகுது, நீங்க பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில நீங்க அல்லாஹ் கிட்டத்துல செல்லுங்க, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டுட்டான் என்ற குர்ஆனுடைய ஓசைகள் ஜனாசாலிருந்து பொடியிலிருந்து வெளியாகுது. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எதற்காக கொடுத்தான், குர்ஆனை நேசிச்சாங்க, குர்ஆனை ஓதினாங்க, குர்ஆனை கண்ணியப்படுத்தினாங்க. வல்ல நாயன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த 7 அமலையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தௌஃபிக் செய்வானாக. ஷாலங்கள பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்னுடைய அன்பு உன்னுடைய முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலும் 5 பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி.